எல்லோருக்கும் வணக்கம். வீட்டு டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நவதானியெல்லாம் வாங்கிட்டு வரும் பயிருங்கள்லாம், காராமணி, மொச்சைக்கொட்டை, உளுந்து, பச்சைப்பயிரெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம். மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை வீட்டில் வளையிறங்கெல்லாம் வந்து 4 படி 5 படிலாம் வச்சுக்குவாங்க. அதை நம்ம டப்பாவில் பாக்ஸில் போட்டு வைக்கும் போது, 1 மாதம் கழிச்சு திறந்து பார்க்கும்போது எல்லாமே வண்டு புழு வச்சுட்ருக்கோம், வேஸ்ட்டாக போயிடும். அது இல்லாமல் 6 மாதம் 1 வருஷம் ஆனால் கூட இந்த நவதானியங்கள்லாம் வந்து அப்படியே இருக்கும். அது என்ன செஞ்சால் அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கிலோ கணக்கில் வாங்கிட்டு வரும்போது எல்லா நவதானியத்துலேயும் எண்ணெய் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் எடுத்து லேசாக, ரொம்ப ஊற்றக்கூடாது. அந்த பயிர் மேலே படுற அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா நம்ம தடவி வச்சிடணும். எண்ணெய் போட்டு எல்லாம் கலந்து தனித்தனியாக எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சு நீங்கள் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் புழு பிடிக்காது. நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் நவதானியங்கள்லாம். இப்போ நான் வந்து மொச்சைக்கொட்டை, கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு, கொள்ளு, காராமணி இது மட்டும் தான் எங்கள் வீட்டில் இருந்தது. இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா பொருளும் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுங்க, கெட்டே போகாது. எண்ணெய் தடையும் சேவ் பண்ணி வச்சுடுங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். நான் உளுந்து வந்து எண்ணெய் தடையை காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த உளுந்துக்கு சும்மா ஒரு 2 சொட்டு இருந்தால் போதும். நீங்கள் 1 கிலோ உளுந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாவே போதும். நல்லா கலந்து இந்த மாதிரி எல்லா உளுந்து மேலே எண்ணெய் நல்லா படுற அளவுக்கு தடவிட்டு 1/2 மணி நேரம் வெயிலில் சூடு பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலே காய வேணாம். அதை எடுத்து அப்படியே நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம்னா கூட பூச்சி புழுலாம் பிடிக்காது, அப்படியே நல்லாயிருக்கும் இந்த நவதானியங்கள்லாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நம்ம மாவு அரைப்போம். இட்லி வந்து வெள்ளையாக இல்லை, கொஞ்சம் கல்லாக இருக்குது, பூ மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான் இது. நம்ம 1 கிலோ மாவு அரைக்கணும்னா 1 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. 1 வெண்டைக்காய் போட்டு நீங்கள் மாவு அரைக்கும் போது இட்லி தோசைக்கு அரைச்சிட்டிங்கன்னா, கூடவே அரிசி கூட போட்டு அரைச்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கும், நல்லா அப்படியே பூ மாதிரி இருக்கும். தோசையே நல்லா மெதுவாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் அடை செய்வீங்க இல்லையா, அரிசி அடை, நவதானியெல்லாம் போட்டு அடை செய்வீங்க. அப்படி செய்யும் போது 1 கேரட் துருவி போட்டு அடை செஞ்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும், நல்லா கலராகவும் நல்லா இருக்கும். ஆரஞ்சு கலராக அடை இருக்குன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 1 முறை செஞ்சு பாருங்கள். புளியெல்லாம் எப்போவுமே இந்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் வரைக்கும் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். பழசாவாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கெட்டு போகாமல் புளி வந்து பூச்சி புழுலாம் வைக்காமல் இருக்கணும்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், பாக்ஸில் வந்து நம்ம அடியில் வந்து புளி வாங்குறப்போ 2 கிலோ வாங்குறோன்னா அடியில் 1/2 கிலோ போட்டுருங்க புளி. இந்த மாதிரி போட்டு மேலே வந்து கொஞ்சம் உப்பு தூவி விட்டுருங்க. அடுத்தது மேலே கொஞ்சம் புளி போடுங்க. அதுக்கப்புறம் புளி மேலே மறுபடியும் கல் உப்பு தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி 1-2 கிலோ புளியெல்லாம் 2 முறை நீங்கள் ஃபஸ்ட்டு 1 கிலோ போட்டுருங்க, அது மேலே கொஞ்சம் உப்பு, அதுக்கு மேலே புளி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு. இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆனால் கூட புளி வந்து கெட்டு போகாது. கம்மியாக இருக்கும்போது வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மார்க்கெட் போயிட்டு வாழைப்பழம் 1 டசன் 2 டசன் வாங்கிட்டு வருவோம். அந்த பழம் வந்து சீக்கிரமாக அடுத்த நாள் பார்க்கும்போது கருப்பாயிடும். அது கருப்பு ஆகாமல் இப்படியே மஞ்சளாக பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா ஒரு துணி எடுத்துங்க. இந்த மாதிரி துணி எடுத்து தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம அந்த வாழைப்பழத்தை மேலே சுற்றி வச்சுட்டோன்னா வாழைப்பழம் வந்து கெட்டு போகாமல் அப்படியே கலர் மாறாமல் அப்படியே மஞ்சளாக நம்ம எப்படி வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி பழம் இருக்கும். 1 வாரம்னா கூட அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்காய் துவையல் அரைக்கும் போது 2 ஸ்பூன் வறுத்து வேர்க்கடலை சேர்த்துங்க. தேங்காய் துவையல் வந்து அவ்வளோ சுவையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடலை எண்ணெய் கெட்டு போகாமல் நம்ம வந்து 2 கிலோ 3 கிலோ இல்லை செக்காடிட்டு வருவோம். எண்ணெய் அதிகமாக கேனு கணக்கில் வாங்குறவங்க நாள் படையில் வந்து ஒரு மாதிரி சீடை வாசனை மாதிரி எடுக்கும், கமிட்டில் வாசனை எடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்தால் கல்லாணை வந்து கெட்டு போயிடும். நம்ம சமைக்கும் போது அந்த கல்லாணையோட மனம் வந்து வராது. அது எப்பவுமே நம்ம வந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய் அப்படியே மனம் மாறாமல் இருக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புளி எடுத்துங்க. புளி எடுத்து கல்லாணையில் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா எண்ணெய் வந்து எந்த வாசனையும் வராது, அப்படியே இருக்கும். நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி இருக்கும். நிறைய வீட்டில் வந்து வத்தல் குழம்பு வைப்போம். மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல் அதெல்லாம் வந்து குழம்பு வைப்போம். அந்த வத்தல் வந்து ரொம்ப சுவையாக ரொம்ப மணமாக இருக்கணும்னா மிளகுத்தூளும் மஞ்சளும் கலந்து வத்தல் குழம்பு இறக்கும் போது அதில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அவ்வளோ மணமாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். எனக்கு காஞ்ச வத்தல் இல்லை, அதனால் மணத்தக்காளி காய் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி 1 முறை செஞ்சு பாருங்கள். நம்ம குளிக்கிற சோப்பு வாங்கிட்டு வருவோம்.
சோப்பு வாங்கிட்டு வந்துட்டு சோப்பு எடுத்துட்டு இந்த கவர் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். கவர் வந்து வெளியே தூக்கி போடாதீங்க. இந்த கவர் பிரித்து நம்ம வைக்கிற சேரீ புடவை பேண்ட் ஷர்ட்டெல்லாம் வைக்கிற பீரோவில் வச்சுட்டிங்கன்னா அந்த துணிங்க வந்து மணமாக இருக்கும். பீரோ திறந்தாவே அந்த அளவுக்கு மணமாக இருக்கும், ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த கவர் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம துணி துவைக்கிறதுக்கு பவுட்ரு வாங்கிட்டு வருவோம். அந்த பவுட்ரு எடுத்து கேஸ் உடைக்கிறது கொஞ்சமாக கரைச்சிட்டு கேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதே பவுட்ரு தண்ணியில் நம்ம கேஸோட டூப்பு தொடங்க. அப்படி தொடச்சிட்டு வரும்போது ரொம்ப நாளைக்கு வந்து டூப் வந்து ரொம்ப உடைக்கும், நல்லாயிருக்கும், பூச்சி அரிக்காது, எதுவுமே இருக்காது, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கேஸும் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த துணி பவுடரில் துடைக்கும் போது சுத்தமாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் அப்படியே கேஸ் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா டிப்ஸு போடுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.